வாயா சின்ன பையா. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட, என்ன அதிசயமா இருக்கு ஐயா? ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்ச. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு அஞ்சோ பத்தோ. அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார, 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயும் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வரேன். நீங்களே படிங்க. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமி அல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு, அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமாம். ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது, லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதியிருக்கான். அட, வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது 100000 அப்புறமா தெரிஞ்சுட்டு. இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட, சும்மா இருங்க, விடுறதாங்க. ஏங்க, இது புது முடி தானே? ஆமாயா. நமக்கு இந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்யராஜன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்க? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க. வாங்க, அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கியிருக்காங்க? 4 பேயி 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேயில எல்லாம் அடிச்சு துரத்திடும். சிகாமணி, சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு. நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது.
இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம் தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிற? ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளு எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்காட்டினா நான் ஒத்துக்க முடியாது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட, என்னங்க என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பிய கையோட வீட்டு கூட்டு வந்துருக்க கூடாது. அட, இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க. சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட, அறிவட்டவள, என்ன வாரதுல இரு. அவன் கலாரசனை உள்ள வேணும். நம்ம மக கடுதாசியில எழுதினால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெல்லாம் தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கைகால சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா? வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அத கேக்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கரோடு குழம்புலன்னா சோறு இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல்ல யாரு? உங்க அம்மாவும் உக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காபி போடும், அத சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார புள்ள, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலயா? நான் கீதா வச்ச குழம்பாச்ச, கரெக்டா தான் இருக்கும் நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க. இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 போய் மொத்தம் 8 இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் 4 வச்சுட்டா எனக்கு டிக்கு எங்க போறது? நீங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி. அதான பாத்த வச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். தமாஷான வருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை. அடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம்.
என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லீங்க. அவர் என்ன மாட்டேன் சொல்றாரு, பொண்ணு அனுப்பிச்சு வை. பருத்தி கொட்ட புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு, இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணம், இந்த பரதேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா. பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? வேண்டே, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா சிகாமணி? அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே பராத பாடு படுறான், நீ எப்படி ரெண்ட வச்சுன்னு சமாளிக்கிறேன்? அப்படி ஒன்னும் சிரமம் இல்லைங்க, ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி ரெண்டு பேரும் மடங்கன? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை ஊட்டி கிடையாது, எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான். உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பராணிங்க, என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. எனக்கு மட்டும் நீங்க புருஷ இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. எனக்கு ஒரு பொண்டாட்டி பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு, நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க. அடியவள்ளி கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறேன். அமுக்கி விடுறேன் மாமா. கட்டாலே போதும், வலி பஞ்சா பறக்குதே. Thank you.
ஏயா, அவ அமைக்கினாதான் உனக்கு இன்னைக்குமா? ஏ என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட, யார் அமுக்குனா என்னடி? மொத்தத்துல கால் வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் ரெண்டு கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மா தான் இருக்குது. இதை அமுத்த நீ. அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் ஆறு மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவேறும் பொண்டாட்டிங்களால தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன், இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன? இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன்.